உடன்குடியில் அனல் மின் நிலையம் அமைக்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. திருச்செந்தூரைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் அனல்மின் நிலையம் அமைந்தால் அங்கிருந்து வெளியேற்றப்படும் வெந்நீர் கடலில் கலப்பது மூலம் மீன் மற்றும் உயிரினங்கள் அழிந்து போகும் என்றும் இதனால் பல மீனவ கிராமங்கள் பாதிக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். எனவே அனல்மின் நிலையம் அமைக்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று மனுவில் அவர் கோரியிருந்தார். நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு அமர்வு முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது சுற்றுச்சூழல் தொடர்பான விவகாரம் என்பதால் மனுதாரர் பசுமை தீர்ப்பாயத்தை அணுகலாம் என்று நீதிபதிகள் கூறினர். இதனைத் தொடர்ந்து மனுவை வாபஸ் பெறுவதாக மனுதாரர் கூறியதை அடுத்து மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.